வணக்கங்க. இந்த வாரம் மைதிலி வீட்டு சமையல கொத்தமல்லி தலை சட்னி இல்லைங்க, கொத்தமல்லி விதை சட்னி. பார்க்குறவங்க கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி கொடுங்க. தேவையான பொருட்கள் பார்க்கலாம். ஒரு பெரிய வெங்காயங்க, உளுந்து ஒரு டேபிள் ஸ்பூனுங்க, 5 பல் பூண்டுங்க, 4 வரமிளகாங்க. ரெண்டு டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லி விதைங்க, கொஞ்சம் கருவேப்பிலைங்க, சிறிதளவு புளிங்க. அரை கப் தேங்காய்ங்க, ஒரு வடைச்சட்டி வச்சுக்கோங்க. ஒரு டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றி அந்த கொத்தமல்லி விதையை போட்டு நல்லா வறுங்க. வறுத்து தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அதிலே உளுந்து போட்டு நல்லா வறுத்துருங்க. அப்படியே பூண்டையும் சேர்த்து நல்லா வதக்குங்க. அப்புறம் வரமிளகாயும் சேர்த்து நல்லா வறுத்துருங்க. அப்படி வெங்காயத்தையும் சேர்த்து நல்லா வணக்குங்க. அப்படியே கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா வணக்குங்க. அப்படியே புளியும் சேர்த்துக்கிங்க. கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிங்க. அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க. அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு தேங்காயை சேர்த்து கிளறி விடுங்க. இப்போ தனியா ஒரு மிக்சிலிங்க வறுத்த கொத்தமல்லி விதைய பொடி பண்ணிக்கிங்க. பொடி பண்ண பிற்படுங்க வணக்கின வெங்காயம் எல்லாம் சேர்த்து நல்லா அரைச்சிக்கோங்க. இப்போ ஒரு வடைச்சட்டியை வச்சு 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கிங்க. அதுல கடுகு உளுத்தம் பருப்பு போட்டு கருவேப்பிலையும் போட்டு நல்லா வதக்குங்க. இப்போ அரைச்சு வச்ச சட்னியே சேர்த்துக்கிங்க. இப்போ சட்னியை சேர்த்துன பிற்பாடு 1 நிமிஷம் வதக்கினா போதுங்க. இது இட்லி தோசை ஊத்தப்பத்துக்கு நல்லா இருக்குங்க. அவ்வளோதாங்க சட்னி ரெடி. லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி கொடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.